பல கோடிக்கணக்கான படைப்புகள், தாவரங்கள். இந்த தாவரங்களில் எத்தனையோ வகையான தாவரங்கள் இருக்கு, எத்தனையோ வகையான மரங்கள் இருக்கு. இந்த ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு குணம் உள்ளது, ஒவ்வொரு மரத்திற்கும் ஒவ்வொரு குணம் இருக்கு. அந்த குணத்தை தெரியாமல் இருக்கும் பொழுது எல்லாரும் நினைக்கிறது அது ஒரு மரம், அந்த மரம் நினைத்த மட்டும் தரும் அப்படின்னு. ஆனா அதனுடைய குணத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் அதிகப்படியான அந்த மரத்தின் மூலமா நன்மைகள் அடையும். ஆனா அந்த மரத்தினுடைய அருமை, அதனுடைய முழுமையான பலன் தெரியாதப்போ அது ஏதோ ஒரு மரம் நிழல் மட்டும் தருது அப்படின்னு நினைச்சிட்டோம். ஆனா அதனுடைய பலன் என்ன, அதுல என்னெல்லாம் ஆற்றல் இருக்கு, அது எப்படிப்பட்ட வியாதிகளெல்லாம் போக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கும் பொழுது வெறும் நிழல் ஒரு பலனுக்காக தெரிஞ்ச மரம், இந்த ஞானம் கிடைச்சதாலே பல காரணங்களுக்கு அதை பயன்படும். அதே போலதான் மனித பிறவியும். இந்த மனித பிறவி உலகத்துல எத்தனையோ பிறவிகள் இருக்கு, இந்த எத்தனையோ பிறவிகள்ல விசேஷமான பிறவி மனித பிறவி. அந்த மனித பிறவியினுடைய விசேஷத்தை சொல்லி அந்த மனித பிறவிக்கான பயனை அடைய செய்யறது தான் ஆன்மீகம். ஆன்மீகம்ன்றது ஒரு வழி. அந்த ஆன்மீகத்தில் நடக்கும் பொழுது ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, எதுக்காக அந்த மனித பிறவி, இப்படி பல உண்மைகளை பல சத்தியங்களை எடுத்துக்காட்டுறது தான் ஆன்மீகம். ஆன்மீகத்தில் ஒருத்தர் இருக்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையானது முழுமை பெறும். ஏதோ வந்தோம் வாழ்ந்தோம்னு மட்டும் இல்லாமல் வந்திருக்கிற பிறவியில பல காரியங்களை பல சாதனைகளை செய்ய முழு துணையா சக்தியா பலமா இருக்கிறது ஆன்மீகம். ஆக ஆன்மீகத்தில் ஒருத்தருக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, ஒருத்தர் பக்தியோட இருக்காங்க அப்படின்னா அது அம்மாவனுடைய அருள். அதனாலதான் அவள் அருளாலே அவள் தாழ் வணங்கி தெய்வத்தை வணங்குறதுக்கு கூட தெய்வத்தினுடைய அருள் வேணும். தெய்வம் அருள் இல்லைன்னா தெய்வத்து மேல பக்தி செலுத்த முடியாது. அந்த வகையிலே இங்க இருக்கிற எல்லாருக்கும் அம்மா மேல பரிபூர்ணமான பக்தி இருக்கு. இந்த பக்தி உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஞானத்தை உண்டாக்கி அந்த ஞானம் உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் மன அமைதியையும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் நன்மைகளை உண்டு பண்ணும் பொழுது உங்களுடைய பக்திக்கு முழுமையான பயனும் பலனும் கிடைக்கும். இந்த வகையில் இந்த மங்களமான நாளிலே சகல லோகத்தில் இருக்கிற எல்லா ஜீவனும் அம்மாவோட பரிபூர்ண அருளோட ஆசையோட சந்தோஷமா சௌரியமா இருக்கணும்னு ஆசை.